ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரஃபா இப்போ ஆஃபிஷியலாக ரீட்டைன் ஆகிட்டார் ஸோ இது வந்து எஃப்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை வருஷம் எனக்கு சுத்தமாக இது வரைக்கும் தெரியல கைஸ் ஏன்னா நான் இது வந்து நியூஸ் வந்து எனக்கு இன்றைக்கி காலையில் கிடச்சது நான் அப்போவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் பட் ஆனால் வீடியோ வந்து உங்களுக்கு அப்புறமா தான் வரும் ஸோ இந்த இந்த இதில் என்ன ரஃபாக ரீட்டெயின் ஆகிருக்கார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நான் ரொம்பவே ஹாப்பி ரஃபாக ரீட்டெயின் ஆகினதில் ஏன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டான பிளேயர் ஸோ வருஷம் என்ன தான் ரூல் அவுட் ரூல்ட் ரூல்டு அவுட்டுன்றது ஆயிருந்தாலும் பட் இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றதை பார்ப்போம் அண்ட் இந்த சீசன் அவளுக்கு வந்து அவருக்கு வந்து அவ்வளோவா ப்ரெஷர்ன்றது இருக்கார் பிகாஸ் இந்த கோச் நம்மளோட புது கோச் போசிடார் பேண்டோவைக்கு வந்து ஒரு ரூட் ஒன் டேக்டிக் யூஸ் பண்ணுற ஒரு கோச் ஸோ ரூட் ஒன் டாக்டிக்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மிட் மேலே அவ்வளோவா ப்ரஷர்ன்றது இருக்காது இந்த சீசன் அவரும் ரிலீஸ் ஆயிடுப்பார் பட் ஆனால் நம்ம கோச் வரதுக்கு முன்னாடி இவரை வந்து நம்ம சைன் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ரஃபா ஸ்டே பண்ணுறதுக்கான காரணம் வந்து அண்ட் இந்த சீசனை அவர் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ரூட் ஒன் டாக்டிக்ஸ் போன வருஷம் வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன் வந்து நம்ம விளையாடிருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மேலே ப்ரெஷருன்றது இருக்கும் அட்டாக்கிங் அண்ட் ஸ்ட்ரைக்கர் மேலே வந்து ப்ரெஷருன்றது இருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மேலே அவ்வளோவா ப்ரெஷர் இருக்காரு ப்ரெஷர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ஸோ சிஎம் தாப்பா எட்வின் இவங்க மேலே தான் அந்த ப்ரெஷர்ன்றது வரும் ஸோ ரஃபா மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா மேலே கேப்டன்ஷிப் அந்த பதவியும் இருந்தது அப்புறமா பார்த்திங்கன்னா மெயின் பிளேயர் இம்பார்ட்டன்ட் அட்டாக்கிங் பிளேயர் அவர் தான் அட்டாக் எடுக்கணும் அவர் தான் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அப்படி இருந்தது அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்காது டி டிஃபெண்டர்லேருந்து பால் நேரம் உள்ள பெனால்டி ஏரியாக்குள்ள போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம கோச் தான் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரஃபா மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு ஃபீல் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கேப்டன்ஷிப் பதவி வந்து அவருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் தாராளமாக வந்து நம்ம வந்து கேப்டன்ஷிப் பதவின்றது அவர் கொடுக்கலாம் பாப்போம் இந்த சீசன் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றது ஐ திங்க் டுவெல் ஓ கிளாக் அனவுஸ் நினைக்கிறேன் ஸோ லெவன் ஓ கிளாக் ஏதோ க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாப்போம் இந்த வருஷம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு த போன வருஷம் என்னதான் ஒரு இன்ஜுரி ஆயிருந்தாலும் பட் பரவாயில்ல இந்த வருஷம் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் அது அவருக்கு வந்து ஒரு டுஆர் டை சுச்சுவேஷன் மாதிரி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த சீசன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அமுச்சி விட்ருவாங்க ஸோ அவர் இவ்வளோ சீசன் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ஒன்லி ஃபாரினர் டு ரீட்டைன் ஃப்ரம் லாஸ்ட் சீசன் இஸ் ரஃபா ஸோ மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே ரிலீஸ்ன்ற மாதிரி நியூஸும் வந்து வந்துடுச்சு மார்க்கஸ் இதை ஆஃபிஷியலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸோ மார்க்கஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் க்ளப் சைட்லருந்தும் நிறைய க்ளூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது

பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றது ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் வந்து வந்துரு ரீட்டைன் ஆயிருக்கிறது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான இன்க்ளூஷன் நம்ம டீமுக்குன்றத ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேறு ஒரு புதுக்கண்ட்லாம் யாரையும் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த வீடியோ பெறுவது உங்கள் ஜே ஜி ஸ்போர்ட்ஸ் பைகாய் ஸ்டாடபி ஸியூ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றது பண்ணி விட்டுக்கோங்க